Hi friends, welcome to my channel Centemic Success Strategy. So, இன்னிக்கான வீடியோல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th max example 6.4 6.5 6.6 மூணு சம் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க friends. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So first question paakalam example 6.4 secant theta minus cos theta is equal to tan theta sin theta அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது actually ரொம்ப ஈஸியான சம் தான் பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. So secant theta வ முதல்ல நான் என்ன பண்ண போறேன்னா secant theta cos theta. So secant theta 1 by cos theta னு எழுதலாமா? அதனால என்ன பண்ண போறேன்னா 1 by cos theta minus cos theta இந்த secant theta இருந்த இடத்துக்கு பதிலா நான் 1 by cos theta எழுதிட்ட அப்ப 1 by cos theta minus cos theta is equal to tan theta sin theta. ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாருங்க இந்த cos theta வ cross multiplication பண்றேன் அப்ப என்ன வரும் 1 minus cos square theta by cos theta is equal to tan theta sin theta. ஓகேவா சோ அடுத்து என்ன பண்றோம் இது நான் லாஸ்ட் சம்லயே சொல்லி இருப்பேன் பார்க்காதவங்களுக்கு தெரியாது sin² தீட்டா + cos² தீட்டா = 1 இது ஒரு ட்ரிகனோமெட்ரிக் ஐடென்டி அப்பனா sin² தீட்டா = 1 - cos² தீட்டா இங்க பிளஸ்ல இருக்குது இந்த சைடு போனா மைனஸ் ஆயிடும் நான் லாஸ்ட் சம்லயே சொன்னேன் சோ இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க sin² தீட்டா = 1 - cos² தீட்டா அப்ப நீங்க 1 - cos² தீட்டாக்கு பதிலா நாம என்ன போடலாம் sin square theta and podlama sin square theta by cos theta is equal to tan theta sin theta. Okay, so அடுத்தது பாருங்க நான் என்ன பண்ண போறேனா இப்போ for example a square னு வெச்சுக்கோங்கல for example a square நாம எப்படி எழுதுனா a into a அப்படின எழுதலாமா அதே மாதிரி தான் இந்த sin square theta நான் என்ன பண்ண போறேனா sin theta into sin theta by cos theta அப்படினு எழுத போறேன் is equal to tan theta sin theta so இப்ப பாருங்க இங்க ஒரு sin theta cos theta இருக்கா sin theta by cos theta அது sin by cos என்னது tan அப்பனா tan theta இங்க இது மட்டும் அப்டேட் இது இந்த sin by cos tan ஆ மாறிரும் sin அப்படியே இருக்கும் tan theta sin theta is equal to tan theta sin theta So therefore LHS is equal to RHS. அவ்வளவுதான் friends. இந்த சம் ப்ரூவ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். So example 6.5 prove that square root of 1 plus cos theta by 1 minus cos theta is equal to cosecant theta plus cot theta. இதுதான் question. So first LHS எடுத்து எழுதிக்க போறேன். LHS என்னது square root of 1 plus cos theta by 1 minus cos theta. இதானே LHS LHS எழுதியாச்சு. அடுத்து நான் கான்ஜுகேட்டோட மல்டிப்ளை பண்ண போறேன் ஸோ இது கான்ஜுகேட் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன் ஸோ 1 பிளஸ் காஸ் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டா கான்ஜுகேட்னா என்னன்னா இப்போ ஸோ இங்கே பாருங்க ஒன் செகண்ட் இங்கே பாருங்க ஸோ 1 பிளஸ் காஸ் தீட்டா 1 பிளஸ் காஸ் தீட்டா எப்படி வந்துச்சுன்னா டினாமினேட்டர் தான் பார்க்கணும் கான்ஜுகேட் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் தான் பார்க்கணும் அந்த 1 காஸ் தீட்டா அப்படியே தான் இருக்கும் இங்கே மைனஸ் இருக்கா அதுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டு டினாமினேட்டர் நியூமினேட்டர் ரெண்டோடையுமே மல்டிப்ளை பண்ணிடணும் இந்த டினாமினேட்டரில் சைனை மட்டும் மாற்றி நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணிடணும் இப்போ பாருங்கள் அப்போனா என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்களேன் 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டான்னு அர்த்தமா அப்போனா அது என்ன ஃபார்மேட் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கரெக்டாக அப்போனா இதுவும் அதே ஃபார்மேட் தான் 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஸோ இப்போ பாருங்கள் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 இது உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த சைட் போச்சுன்னா என்னது சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா கரெக்டாக அதுதான் இங்கே அப்போனா ஸ்கொயர் ரூட் ஆஃப்
1 plus cos theta the whole square by sin square theta and put it in the same way. Sin square theta and put it in the same way. Now, let's see the square root of the square root. 1 plus cos theta the whole square by square root of sin square theta. So, இங்க பாருங்க இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும் அப்பனா என்னது 1 plus cos theta அதே மாதிரி தான் கீழேயும் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும் அப்பனா என்னது பை sin theta இனிமேல் உங்களுக்கே தெரியும் ரொம்ப சிம்பிள் so 1 plus cos theta by sin theta 1 by sin theta plus cos theta by sin theta னு பிரிக்கிறேன் ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது ரெண்டுக்குமே காமன் தானே அதனால் எடுத்து தனியாக பிரித்து எழுதிட்டேன் இப்போ என்னது 1 பை சைன் தீட்டாவை கொசிகன் தீட்டான்னு எழுதலாமா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டாவை காட் தீட்டான்னு எழுதலாமா அவ்வளோதான் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இப்போனா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ப்ரூவ் ஆயிடுச்சு